எல்லா புகழும் இறைவனிக்கு. சந்திரபிரகாஷ் திவேதியோட டைரக்ஷனில் வெளிவந்த சாம்ராட் பிருத்திவிராஜ் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் தான் இந்த படம் தியேட்டரில் வந்தது. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோ இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேரியர், ஒரு லவ், இந்த மாதிரி பிரச்சனையை வச்சு இந்த படத்தை எடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இன்ட்ரெஸ்ட் பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகுபலி மாதிரி ட்ரிபிள் ஆர் மாதிரி இந்த படம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் வந்துட்டு பயங்கரமாக வளர்ந்து போயிருக்கிறதுனால, ஸோ அந்த மாதிரி ஏதோ வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. டெக்னாலஜியாக இந்த படம் நல்லாயிருக்கும், டெக்னிக்கலாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த படம் பார்க்க போனேன். ஆனால் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மொக்க படத்தை நான் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில், அதாவது ஹிந்தியில் ட்ரை பண்ணி நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகி தான் இருக்குது. ஒரு சில படங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக வரல. பத்மாவத் மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க, பட் பெரிய அளவில் வந்துட்டு போகலை. ஆனால் தெலுங்கில் பண்ணுற படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போகுது. அது என்ன ஒரு ரகசியம்னு தெரிய வரல. என்ன ஒரு ரகசியம் அப்படின்னா தொழில்நுட்பம் தான். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்துட்டு இந்த சாம்ராட் பிருத்திவிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாப் மூவி தான். இந்த படம் வந்து வர ஜூலை 1ஆம் தேதி ப்ரைம் வீடியோவில் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த படம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க 1ஆம் தேதி இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு முறை இந்த படம் பார்க்கலாம்.